அதிசார குரு பயிற்சி 2020. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் அதிசார குரு பயிற்சி பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதிசாரம் ஒரு கிரகத்தின் சாதாரண நகர்வை விட அதிவேகமாக நகர்வதற்கு அதிசாரம் என்று பெயர். இயல்பை விட குறைவான வேகத்தில் நகர்வதற்கு வக்ரம் என்று பெயர். பொதுவாக குரு பகவான் ஒரு ராசியில் 1 ஆண்டு சஞ்சரிப்பது வழக்கம். ஆனால் அதனிடையே குருவின் வேகம் அதிகரித்தது, அதற்கு முன்னுள்ள ராசிக்கு செல்வது, தற்போது தனுசு ராசியில் உள்ள குரு மகர ராசிக்கு செல்வது அதிசார குரு பெயர்ச்சி என்று கூறப்படுகிறது. குரு பகவான் கடந்த ஆண்டு 2019 நவம்பர் 4 விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியானார். இவர் மார்ச் 29 அதிசாரம் அடைந்து மகர ராசிக்கு செல்ல உள்ளார். இங்கு குரு பகவான் 92 இருப்பார். அதாவது ஜூன் 29 வரை மகரத்தில் வாசிப்பார். அதன் பின்னர் மே 14 ஜூன் 29 வரை குரு வக்ரகதி அடைந்து மீண்டும் தன் இயல்பான நிலைக்கு திரும்ப வேகத்தை குறைத்து தனுசு ராசி அடைவார். திருக்கணித முறைப்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் என்று பார்க்கலாம். உலகமே பெரும் பிரச்சனையில் சிக்கியிருக்கும் இந்த காலகட்டத்தில் குருவின் இந்த அதிசார பயிற்சி ஜோதிட ரீதியாக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களில் குரு பூரணமான சுப கிரகமாவார். மற்ற கிரகங்கள் தாங்கள் இருக்கும் இடத்துக்கு ஏற்ப பலன்களை தருவார்கள். ஆனால் குருவோ தான் இருக்கும் இடத்துக்கு உரிய பலன்களை விடவும் தான் பார்க்கும் இடத்துக்கு உரிய பலன்களை அதிகமாக தருவார். அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லப்படுகிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் 29 விருச்சிக ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடாகிய தனுசு ராசிக்கு பிரவேசித்த குரு பகவான் தற்போது 28/3/2020 முதல் 6/7/2020 வரை மகர ராசியில் அதிசாரமாகியும் வக்ரமாகியும் சஞ்சரிக்கவுள்ளார். குருவின் நற்பார்வை பெற்று உலகம் மீண்டும் இயல்புக்கு திரும்பும் காலகட்டமாக இது அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகர ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் தன்னுடைய 5, 7, 9 பார்வைகளால் ரிஷபம், கடகம், கன்னி ஆகிய ராசிகளை பார்வையிடுகிறார். இதன் அடிப்படையில் பலன்கள் உள்ளன. குரு இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். எனவேதான் குரு பார்க்க கோடி நன்மைகள். தற்போது தனுசு ராசியில் இருக்கும் குரு தனது பொன்னான பார்வையால் மேஷம், மிதுனம், சிம்மம் ராசிகளை பார்க்கிறார். குரு பகவான் அதிசாரமாக தனுசு ராசியிலிருந்து மகரம் ராசிக்கு செல்கிறார். அங்கிருந்து குரு பகவான் ரிஷபம், கடகம், கன்னி ராசிகளின் மீது பார்வையை வீசப் போகிறார். குருவின் சஞ்சாரம் பார்வையால் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலனடைய போகும் ராசிகள் என்று பார்க்கலாம். குருவிற்கு 5, 7, 9 பார்வைகள் உண்டு. இந்த பார்வைகளால் அந்த ராசிகள் சிறப்பான பலன்களை அடைவதோடு ஒவ்வொரு ராசிக்கும் அமையும் வீடுகளை பொறுத்து பலன்கள் மாறுபடும். குருவின் பார்வையால் சிலருக்கு ஆரோக்கியம் கூடும், ஆயுள் அதிகரிக்கும், குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும், பணவரவும் அதிகமாக கிடைக்கும். குரு பகவான் மகரம் ராசியிலிருந்து 5 பார்வையாக ரிஷபம் ராசியையும், 7 பார்வையாக கடகம் ராசியையும், 9 பார்வையாக கன்னி ராசியையும் பார்க்கிறார். அதிசார குரு பயிற்சி மற்றும் குருவின் பார்வையால் 100க்கு 100 பலனடைய போகும் ராசிக்காரர்கள் யார் என்று பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, 3 குரு புகழ் கீர்த்தியை அதிகரிப்பார். 3 வீடு மறைவு ஸ்தானம். இதனால் பாதிப்பு வராது. கெட்டவன் கெட்டிடல் கிட்டிடும் ராஜயோகம்தான். குரு பார்வை உங்க ராசிக்கு 7 வீட்டின் மீது விழுகிறது. திருமண தடைகள் நீங்கும், மனதிற்கு பிடித்த வரன் கிடைக்கும். காரணம், குருவின் நேரடி பார்வை உங்க 7 வீட்டின் மீது விழுகிறது. காதல் திருமணம் அமையும் அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டப்போகிறது. லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதால் நல்ல நண்பர்கள் தேடி வருவார்கள். குருவின் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மீது விழுகிறது. உங்களின் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். அப்பாவிற்கு நன்மை நடைபெறும். ஆலயங்களுக்கு புனித பயணங்கள் செல்வீர்கள். வெளிநாட்டு யோகம் தேடி வரப்போகிறது. தனஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் தற்போது தைரியஸ்தானம் எனும் 3 இடத்துக்கு வருகிறார். அவர் அங்கிருந்தபடி கலத்திரம், பாக்கியம், லாபம் ஆகிய ஸ்தானங்களை பார்வை செய்வார். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும்.
தடைப்பட்டு வந்த திருமணம் கூடிவரும். ஆனாலும் அவ்வப்போது மனதில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். இளைய சகோதரர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்ளவும். அவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிதுபடுத்த வேண்டாம். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்து அவருடைய ஆசிகளை பெறுவீர்கள். மற்றவர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு. அலுவலகத்தில் உங்களை அலட்சியமாக பார்த்த அதிகாரி உங்கள் திறமையை புரிந்து கொண்டு உரிய மரியாதை தருவதுடன் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளையும் வழங்குவார். வியாபாரத்தில் அபரிமிதமான லாபம் கிடைக்கும். பணியாளர்கள் விற்பனையை அதிகரிப்பதால் உற்சாகத்துடன் செயல்படுவார்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்த நினைத்திருந்தால் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட சாதகமான காலம். இந்த அதிசார குரு பயிற்சியின் மூலம் குருவின் பார்வை உங்க ராசிக்கு 7வது இடத்தில் விழுகின்றது. இதுநாள் வரை இருந்த சுப தடைகள் நீங்கும். திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். நல்ல வரணமையும் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகும் காலமாக இது அமையப்போகிறது. இதுநாள் வரை இருந்த உடல் உபாதைகள் தீர்ந்து ஆரோக்கியத்தில் முன்னேற்றமடையலாம். விரும்பிய கோவில்களுக்கு ஆன்மீக பயணம் செல்ல வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைக்கும். பணவரவு சீராக இருக்கும். விருச்சிக ராசி பெண்கள் வேலை செய்யும் இடத்திலும் வீட்டில் உள்ள பெண்கள் உறவினர்களிடமும் அனாவசியமாக பேசாதீர்கள். உங்கள் வேலையில் முழு மூச்சுடன் ஈடுபடுங்கள். தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தொழில் மேன்மை காணும். உங்களை பற்றி யார் என்ன விதமாக பேசினாலும் நீங்கள் உங்கள் வேலையில் கவனமாக இருங்கள். வீண் அவப்பெயர் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால்தான் வேலையில் மட்டும் கவனமாக இருங்கள் என்று மறுபடி கூறுகிறது. சில பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்புண்டு. நீங்கள் பணம், ஆரோக்கியம் பற்றி யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். மேலும் பிள்ளைகள் ஏதாவது உதவி செய்வார்களா மாட்டார்களா எனும் சிந்தனையும் மேலோங்கும். சிலர் பூர்வீக சொத்தை பணமாக மாற்றலாமா என்று முயற்சிப்பீர்கள். சிலருக்கு கலைத்துறை, விளையாட்டுத்துறை, பொழுதுபோக்கு, பங்கு வர்த்தகம் இவற்றின் மூலம் தொகை கிடைக்கும். ஏன் சிலருக்கு காதலி கூட பணம் கொடுத்து உதவுவார். வான்மீக சித்தர் அழுகுனி சித்தர்களை வழிபடவும். உங்கள் இளைய சகோதரர் உங்கள் குழந்தைகளின் கல்விக்கு பணம் கொடுத்து உதவுவார். உங்கள் தாய் குடும்ப தேவையறிந்து உதவி செய்வார். சிலருக்கு பூர்வீக சொத்து விற்ற பங்கு பணம் கிடைக்கும். அசையா சொத்துக்கள் பலன் தரும். குலதெய்வ நேர்த்தி கடனை செலுத்த பயணம் செல்வர். உங்களின் திறமை, யூடியூப் போன்ற தகவல் தொடர்பு சாதனம் மூலம் வருமானமும் கிடைக்கும். உங்களுக்கு வரும் அதிர்ஷ்டங்களும் காயங்களும் எதிர்பாராமல் நடக்கும். உங்கள் பிள்ளைகளின் கல்வி விஷயம் நீங்கள் நினைத்தபடி நடக்கும். மருமகன், மருமகளால் சற்றே மனச்சுணக்கம் கொள்வீர்கள். தாத்தாவின் உடல்நிலை கவலை கொள்ள செய்யும். பூர்வீக சொத்து விஷயமாக எண்ணியது நடக்கும். பயணங்களின் போது கவனம் தேவை. கலைத்துறையினர் வெளிநாடு செல்லும் போது கொஞ்சம் சுகக்கேட்டினை சந்திப்பார். குரு பூராட நட்சத்திரத்தில் சென்று அதன் சாரநாதர் சுக்கிரன் வழியே செயலாற்றுவார். விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் 7-12 அதிபதி. சிலர் திருமணமாகி குடும்பம் அமைந்து வெளியூர், வெளிநாடு செல்லலாம். சிலர் வாழ்க்கை துணையுடன் சண்டையிட்டு குடும்பத்தை விட்டு பிரிய நேரும். சிலரின் வாழ்க்கை துணை வெளிநாட்டு வேலையில் சேர்ந்து நிறைய பணம் அனுப்பலாம். சிலர் வியாபார கூட்டாளிகளை காசு விஷயமாக பிரித்து விடலாம். சிலரின் வாழ்க்கை துணை அநியாயத்திற்கு செலவு செய்வார். கேட்டால் நான் வீட்டை விட்டு ஓடி போய்விடுவேன் என்று மிரட்டுவார். சிலரின் வாழ்க்கை துணை மருத்துவமனை, சிறை, முதியோர் இல்லம் என்று குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறிடம் இருக்க நேரிடும். எது எப்படியோ இந்த காலகட்டத்தை சற்று கவனமாக கையாளவும். விருச்சிகத்துக்கு சூரியன் 10 அதிபதி. எனவே அரசு மூலம் பணவரவு உண்டு. சிலருக்கு ஓய்வு காலத்தொகை கடன் கிடைக்காமல் இருந்தால் அது இப்போது கிடைக்கும். அரசு இதுவரையில் தர வேண்டிய அரியர்ஸ் பணத்தை கொடுக்கும். அதாவது குருவுடன் சனியும் கேதுவும் இருப்பதால் பழைய பாக்கிகள் கிடைக்கும். இதுவரை கிடைக்காத அரசு பணம் கிடைக்கும். சிலரின் மனையை, வீட்டை அரசு எடுத்துக்கொண்டு பணம் கொடுக்காமல் தாமதப்படுத்தி இருந்தால் இப்போது அந்த பணம் திரும்ப கிடைக்கும். ஆக அரசு மூலம் கிடைக்க வேண்டிய தொகை தாமதம் தகர்ந்து இப்போது கிடைத்துவிடும். குரு 2-3 இடத்திற்கு நீசபங்க ராஜயோகம் பெற்று அமர்வார். இக்காலகட்டத்தில் உங்களுக்கு எதையும் சமாளித்து விடலாம் என்ற தன்னம்பிக்கை முகும். போங்கடா போங்க என்று தைரியமாக வாழ்வை முன்னெடுத்து செல்வீர்கள். உங்கள் இளைய சகோதரத்துக்கு உடல்நிலை கெட்டு பின் சீரடையும்.
நல்ல பெரிய தொலைக்காட்சி பெட்டி என்று பொழுதுபோக்கு சாதனங்களை வாங்கி குவித்து தனிமையை இனிமையாக்குவீர்கள். குடும்பத்தில் உள்ளோரிடம் பகைமை பாராட்டிவிட்டு அண்டை வீட்டாரிடம் நட்புடன் பழகுவீர்கள். சிலர் புதிய மொழி கற்க ஆரம்பிப்பார்கள். எது எப்படியாயினும் தைரியம் தன்னம்பிக்கை கைவரப் பெறுவீர்கள். குரு தனது 5 பார்வையால் ராசியின் 6 இடத்தை அவதானிக்கிறார். குரு பார்வை பெருக்கும் தன்மை கொண்டது. பார்க்கும் 6 இடமோ ருண ரோக எதிரிஸ்தானம் எனில் 6 இட காரகமான நோய் அதிகரிக்கும், கடன் அதிகரிக்கும், எதிரிகள் வந்து மோதுவார்கள் என்று சொல்லலாமா? அப்படியல்ல, குரு பார்வை சுபத்தன்மை மிகுந்தது. எனவே கடன் வாங்கினாலும் மனை வாங்க கடன் வாங்குவீர்கள். வியாதி ஏற்பட்டாலும் தகுந்த மருத்துவரை சுட்டி காட்டி நல்ல உரிய மருந்துகள் தருவார். எதிரிகள் விஷயம் மட்டும் இவ்வளவு உறுதியாக சொல்ல முடியவில்லை, ஏனெனில் இவர்கள் பேச்சு அப்படி. எனவே மனம் நோகாமல் பேசுவது நல்லது. சிலருக்கு பொருட்கள் திருட்டு போக இருந்து பின் காப்பாற்றப்படும், வேலையாட்கள் சற்று பிரச்சனை தருவர். இந்த குரு பெயர்ச்சியில் வட்டி குறைவாக உள்ள இடங்களில் கடன் வாங்கவும், இல்லையெனில் வட்டி பெருக்கம் ஏற்பட்டுவிடும், கவனம் தேவை. குரு விருச்சகத்தின் 8 இடத்தை பார்க்கிறார். இதுவரையில் விருச்சக ராசியினர் வியாதியால் சிரமப்பட்டு கொண்டிருந்தால் அது சற்று குறையும். கூடவே சனியும் கேதுவும் பார்த்தாலும் குரு பார்வை பாதுகாக்கும், அவமானங்களை குறைக்கும், வழக்குகளை நீர்த்து போகச் செய்யும், பழி துடைக்கும், சிறை ஜாமீன் கிடைக்கும், அவ நம்பிக்கை அழியும். சில பெண்களின் கணவருக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தால் இந்த குரு பார்வை மாங்கல்யத்தை காப்பாற்றிக் கொடுக்கும். விருச்சிக ராசியினருக்கு 7.5 சனி நடப்பதாலும் கொஞ்சம் கவனம் தேவை. அதிலும் மோசமான தசாபுக்திகள் நடந்தால் இறைவனை நன்கு வணங்கவும், முடிந்த மட்டும் அன்னதானத்திற்கு உதவவும். குரு தனது 9 பார்வையால் விருச்சிகத்தின் 10 இடத்தை பார்க்கிறார். இந்த ஒரு இடம்தான் கொஞ்சம் நல்ல பாவமாக இருக்கிறது. இதுவரை வேலை கிடைக்காத விருச்சிக ராசியினர் தற்போது வேலை கிடைக்கப் பெறுவர். அது சிலருக்கு அரசு சம்பந்தமாகவும் அமையும். தொழில் புரிவோர் நல்ல முன்னேற்றம் காண்பர். அரசு வகையில் உதவிகள் கிடைக்கும். சில விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அதிசயமாக மந்திரி பதவி கிடைக்கும். சிலர் பட்டம் பெறும் பொருட்டு பிரதமர், ஜனாதிபதி போன்றவரை நேரில் பார்க்கும் வாய்ப்பு ஏற்படும். 2 இடம் குடும்பம், வாக்கு, பணம் சம்பந்தம் கொண்ட இடம். இதில் குரு ஆட்சியாக உள்ளார். அவர் மட்டும் இருந்தால் பரவாயில்லை, கூடவே 3-4 அதிபதி சனியும் கேதுவும். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்கள் பெரும்பாலும் தேல் கொட்டினார் போலத்தான் பேசுவர். அவர்கள் இயல்பு அது. எதிரில் இருப்பவர்கள் மனம் வாடிவிடக்கூடும். சரி, இப்போது குரு ஆட்சியாகிவிட்டதால் கொஞ்சம் பேச்சு குளிர்ச்சியாக இருக்கும் என்று பார்த்தால், உடனிருக்கும் சனியும் கேதுவும் விட்டேனா பார், நாங்களாவது திருந்துகிறதாவது என மல்லு கட்டி நிற்பர். 2 இடத்தில் குரு இருந்து இனிய வார்த்தைகளை தர முயற்சிப்பார். சனியும் கேதுவும் தடுப்பர். என்ன நேர்களே, உங்கள் ராசிக்கான அதிசார குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.